சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே லாடனேந்தல் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் 46ஆம் ஆண்டு மண்டல பூஜை நடைபெற்று வரும் நிலையில் 48 நாட்கள் விரதம் இருந்து முள் படுக்கை அமைத்து ஆக்ரோஷமாக நடனமாடி பெண் சாமியார் ஒருவர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இது குறித்த விவரங்களை இந்த செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், வணக்கம், மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம் அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வந்து நிர்வாகியாக வந்து நாகராணி அம்மையார் என்பவர் வந்து இருந்து வருகிறார். இவர் வந்து சிறு வயது முதலே வந்து கடந்த 46 வருடங்களாக 48 நாட்கள் வந்து விரதம் இருந்து முள்படுக்கையில் அமர்ந்து ஆடியபடியும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு வந்து 46ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழா வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகிறது. விழாவையொட்டி வந்து 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வந்து நாகராணி அம்மையார் வந்து முள்படுக்கையில் அமர்ந்து அருளாசி வழங்குவதற்காக கோவில் முன்பு உள்ள திடலில் உள்ள முள், இலந்தை முள், கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் வந்து 700 உயரத்திற்கு முள்படுக்கை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோயிலில் வந்து வருகை தந்த பக்தர்கள் மேலகாலம் முழங்க கும்மியடித்தும் பக்தி பாடல்கள் பாடி வந்து தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து வந்து நாகராணி அம்மையார் வந்து முள்படுக்கையில் அமர்ந்து நின்று கொண்டும் படுத்துக் கொண்டும் ஆடியபடியும் வந்து ஆக்ரோஷமாக வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வந்து இப்பகுதி மட்டுமல்லாமல் வெளி மாவட்டத்தை சுற்றியுள்ள வந்து மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திரளாக கலந்து கொண்டனர். சரியாங்க. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.